அதனால நீங்க வந்து எடுத்து மெசேஜ் வச்சிருங்க சரியா? சரி செய்யறேன். அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க, நான் மட்டும் வேணாமா? நம்மள யாரு கவனிக்கிறா? பாட்டி, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தலை கிறிஸ்மஸ், நம்மள வந்து கண்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்கணும். கர்த்தாவே, உமக்கு கடா கொடு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நேர இந்த பிள்ளைங்களா சேருவதீசு, இன்னும் மேல் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து இயேசு சுவாமி எல்லா ஆசீர்வாதங்களால நிரப்பி இவர்களை நீடூடி காலம் நீர் ஆசீர்வதிக்க வேணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, மாமா தானே நீங்க? இல்லப்பா, இப்ப தாத்தா இருந்தா என்ன சொல்லிருப்பாரு? அவர் இல்லாத குறை தான். ஆனா சாமியல் பத்தியா அழகா தாத்தா மாதிரி வட்டிப்பா அமைச்சு உட்காந்து வச்சிருக்காரு. அவரு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. கிறிஸ்துமஸ் பீ சச் எ பிளெஸிங் டு யுவர் லைஃப். ஆமென். Thank you so much. வாங்க உட்காருங்க, உட்காருங்க, கொஞ்சம் பலகாரம்லாம் சாப்பிடலாம். யாரு பெல்ல அமுக்கின மாதிரி இருக்க? அப்படியே பாக்குறேன். இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. சரிப்பா, இது நம்மளுக்கு தல கிறிஸ்துமஸ், நம்ம எல்லாரும் இன்வைட் பண்றோம். ஆமா, சரியா? சரி சரி, வாங்க வாங்க. நல்ல பையன். மாமா பாருங்க யார் வந்திருக்கானு. அப்படியே போய் உட்காந்து வாங்க, எல்லாரும் உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும். எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? நேத்து வந்தேன் பாஸ்டர். தட்ஸ் குட் டு see you. எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா? பெரிய மாமா வரேன்னு சொன்னாங்க. வரேன்னு சொன்னாரா? இல்ல, தெரியுமா எங்க இருக்காருன்னு? தெரியலப்பா, போன் அடிச்சு பாரு. ஆமா ஆமா, கால் பண்ணி கேட்கலாம். அவர் இல்லாமையா? அவரு போய் இருந்தாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். மாமா
மாமா ஆன் தி வேல இருக்கீங்களா? நீ சாப்பிடுங்க, இது சாப்பிட்ட கொஞ்சம் ஓ 5 மினிட்ஸ்ல வரீங்களா? சரி, ஏனா எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம், உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். சரி சரி, ஓகே, வில் see you in 5 minutes. எல்லாரும் ஓகே மாமா, பை 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 பை. ஓகே அம்மா 5 மினிட்ஸ்ல வராரா? ஓகே, தட் வில் பீ ஃபேண்டஸ்டிக். வரட்டும் வரட்டும். ஓகே. அவங்களும் பயங்கரமா வீடுல அமக்கலம் பண்ணி சாப்பாடு 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 அதையும் புள்ளி அடிக்கிறாப்படி கிளம்பும் போது வெறுங்காய வந்தாலும் பயிர் நிறைய சாப்பாடு போட்டு சரி இந்த வீட்டார் நம்மளை அனுப்பி வைப்பாங்க. ஓகே, நம்ம வந்து சாதாரண ஒரு வீட்டுக்கு வரல, சரியா? ஒரு பெரிய தேவ ஊழியர், சரியா? டாக்டர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், சரியா? அதனால ஊசியில போட்டு சொன்னீங்க தம்பி மாப்பு, அதாவது எங்க ஊர் டிராபிக் மாதிரி உங்க ஊர் டிராபிக் இல்ல, கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வந்துட்டோம்ல நம்ம ஊரு. அப்படி ரொம்ப சந்தோஷம் எங்க வந்து எங்களை எல்லாம் உங்க வீட்டுக்கு அழைச்சதுக்கு. இது நம்ம வீடு, நீங்க எல்லாரும் வந்தப்பதான் சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டி வீடு வச்சுட்டு என்ன செய்யாது? இத்தனை வரைக்கும் வச்சிருக்கீங்களா? எதை ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்? தம்பி பசிக்குது, பசி சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு வெட்டு வெட்டுப்பா. இதுதான் சாப்பாடு? சாப்பாடு ஏதாவது இருக்கு? இருக்கு, அதெல்லாம் பெரிய ஒரு. அப்படியா? இப்ப கலக்கிரோம் இல்ல? அவருக்கு வேற தலை கிறிஸ்மஸ் இன்னைக்கு. ஆமா, நமக்காக தான் சமைச்சிருக்கீங்களோ? இல்ல, தலை கிறிஸ்மஸ், அந்த தலை அங்க உட்காந்துருக்கேன். பேச சொல்லி போன வருஷம் அந்த
பொண்ணு சாட்சி ரொம்ப ஒரு பக்கம் துயரமாக இருந்தது, சரியா? இன்னொரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ரெண்டுமே. அதுல என்ன விசேஷம்னா, டாக்டர் கேளுங்க, மலேசியால இருந்து ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. சரின்னு சென்ற வருஷம் அவங்க வீட்டு கிறிஸ்துமஸுக்கு போயிருந்தோம். நல்லா பயங்கரமா அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் மரம் ஒரு பக்கம் தோடிச்சு வச்ச, நீங்க ரெண்டு பேரும் எப்படி நல்லா ஜெக ஜோதியாக சூரியன் நிலா மாதிரி காட்சி அளிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சூரியன் நிலா மாதிரி காட்சி அளிச்சாங்க. ஐயா, இன்னொரு இன்சிடென்ட் இருக்கியா, மறந்துட்டீங்க நினைக்கிறேன். என்னப்பா? நைட்ல அந்த பிரதா தான டெக்கரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அதே மாதிரி தான் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. மகள் வந்து கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் தன் கணவரோட கோயிலுக்கு போனோம்ல சர்வீஸ்க்கு, அவர் புருஷங்கர நான் இருமா, நான் ஜாகிங் போயிட்டு வரேன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜாகிங் போறேன். ஆமா, வரேன்னு சொன்னவர் ஆளையே காணோம். அப்புறம் மிட் நைட் சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு பட்டுச்சலாம் கட்டிக்கிட்டு ரெடியா காத்துட்டு இருந்துச்சு. ஆத்துக்காரே வருவாரு வருவாரு வருவாரு, அப்புறம் புருஷங்காரன் வரல. அப்போ ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு. அப்படியே அசந்து தூங்கிருச்சு. அசந்து தூங்கினா ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்துல இந்த பிள்ளை வந்து தன்னை வந்து ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு ஹோட்டல், அது வந்து நம்ம நாட்டு ஹோட்டல் கிடையாது, பாரிஸ், பாரிஸ்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இருக்கிறாங்க. அங்க பார்த்தா இந்த பிள்ளை பக்கத்துல ஆண்டவராக இயேசு உட்கார்ந்துருக்காரு. அப்ப சொல்றாரா, உன் புருஷன் வந்து உன்னை கிறிஸ்துமஸ் விருந்து கொடுக்க மறந்துட்டான், ஆனா நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அப்பா உன்னை கைவிட மாட்டார். நிச்சயமா அதே மாதிரிதான். ஐயா, வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம், என்னப்பா அது, கப்பல்ல கை வைக்கும் போது மாத்திரம் தான் உனக்கு ஞானம் அப்படியே பொங்குது. சின்ன பையன் பாரு, அவனும் விழுந்து அவனாலே தாங்க முடியாம சிரிக்கிறான் பாரு. ஒண்ணு இல்லையா, ஒரு கேள்வி வந்து ஞாபகப்படுத்தப்பான்னு சொன்னீங்க, சொல்லு சொல்றேன்னு சொன்னீங்க. கிஃப்ட் நம்ம கொண்டு வரல. ஆஹா, அப்ப நான் வந்து கேட்டேன், ஐயா கிஃப்ட் என்ன பண்ண போறேன்னு, அது ஒரு சஸ்பென்ஸ் உள்ள வந்து சொல்றேன்னு சொன்னீங்க. அதான் என்ன சஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்கன்னு தெரியறதுல எனக்கு மண்டை வெடிச்சு போட்டுருக்கு. அதாவது கிஃப்ட் கதை திரும்ப சொல்றேன். சரித்து இப்போ எனக்கு இந்த மரம் பார்த்தேன்ல, மரம் பார்க்கும் பொழுது மரத்துடைய ஓனர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணுது. என்னன்னா, டாக்டரு எனக்கு, டாக்டரு போன வருஷம் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு அன்பு மகள், அவங்களுடைய லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் மரத்துல தொங்குற ஒரு பால்டு, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கதையை வந்து சொன்னாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கெட்ட விஷயம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? கரெக்டாக சொல்கிறாரு. இல்லை இல்லை, அதாவது நேற்று ராத்திரி நானும் சாமியிலும் மரத்துக்கு பின்னால் தான் ஜோடிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களே கெட்ட விஷயம் சொல்லி எப்படி ஒரு கரெக்டி பிடிச்சாரு, ரொம்ப வியப்பு. அதை சொல்ல வரலண்ணே. ஓ, அது இல்லையா? பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டோரியை சொல்ல பின்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு சரித்திர நிகழ்வு ஒண்ணு இருக்குது, அதை இப்ப இந்த மகள் சொல்லுவாங்க பாருங்க. மரங்களுக்கு எல்லாமே நல்லா வர்ஷிப் பண்றாங்க. சோ நம்ம ஊர்ல சொல்லவே வேண்டாம், மரத்தை வந்து சாமியாவே நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படி வர்ஷிப் மரத்தை உண்டி எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அம்மாவுக்கு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஜோடிச்சு எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு தேவதாரு மரம், அந்த ஃபிர்ட்ரி வந்து அதில் வந்து அந்த ஃபிர்ட்ரியை வந்து
வர்ஷிப் பண்ணாங்க. பிகாஸ் அது வந்து பேகன் கல்ச்சர்ல வந்து அது வந்து அவங்களுடைய பழக்கமா இருந்தது. ஏன்னா அது வருஷம் ஃபுல்லாவே பசுமையாவே இருக்குமா, அதனால அப்படி வந்து அப்படி நம்மளும் செழிப்பா இருக்கும், அதை வர்ஷிப் பண்ணோம்னா வருஷம் ஃபுல்லாவே செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் கேண்டில் மெழுகுபடுத்தி தொங்க விடுறது இப்படி எல்லாம் அதை அலங்கரிச்சுட்டு அதை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க, டெக்கரேட் பண்ணி வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு அப்புறமா இந்த கல்ச்சர் நம்ம கிறிஸ்மஸ்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேண்டலுக்கு அப்புறமா லைட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸோ அதுக்கப்புறம் லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரூட்ஸ் தங்கம் வெள்ளிக்கு பதிலாக பிளாஸ்டிக்க தொங்க விட ஆரம்பிச்சாங்க. அப்ப இது செட் ஆகாதுன்னு சொல்றீங்களா? அப்ப என்ன செய்யணும் டாக்டர்? இதுக்கும் வெயிட் வச்சுட்டாங்க. இது ஒண்ணி தான் கிறிஸ்மஸ்னு இருந்துச்சு, அதுக்கும் இப்ப அடையாளம் இல்லாம போச்சு. பட் அங்க பாருங்க அங்கிள், அது ஏதாவது கிறிஸ்மஸ் இருந்தாலும் ஜீசஸ் பத்தி ஏதாவது எதுவுமே இல்ல. அத பத்தி நான் யோசிக்கவே இல்லல்ல. ஜீசஸ வெளிப்படுத்தாதது எல்லாமே வந்து கிறிஸ்மஸோட சேராது. சாமியை பாத்தியா? நான் சொன்னல உன்கிட்ட. என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லல. சோ ஓ கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது இப்ப இயேசு பிரானுடைய பிறந்த நாள். அப்ப அதுல வந்து சம்பந்தம் இல்லாத தேவையற்ற பாரம்பரியங்கள் இனி அதான் அகற்ற வேண்டும். சில பேருக்கு இது தெரியாது இல்லையா? எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. சில பேர் பாத்திருப்பாங்க டிவி, சில பேர் இப்ப கேட்டிருப்பாங்க. பாரம்பரியம்னு எடுத்துக்கிட்டாலே ட்ரீ, அது இருந்தா ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்மளே அது சின்ன பிள்ளைங்க கேட்கறாங்க. இப்போ எங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, கிறிஸ்மஸ் வந்துட்டா ஏன் மம்மி கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலையா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்மஸ்னா மரம் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பாரம்பரியம் வந்துருச்சு உள்ளுக்குள்ள. அதனால இப்போ நம்ம வந்து அர்த்தமுள்ள ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்மஸ ஆசரிக்கும் பொழுது சரியானதே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லு. கரெக்ட். இப்ப இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க தலை கிறிஸ்மஸ் அவங்களுக்கு, அடுத்து அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்களா, அடுத்து அவங்களுடைய சந்ததிக்கு இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். கரெக்ட். நம்ம முற்பிதாக்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு வரக்கூடாது. கரெக்ட். அதே மாதிரி இன்னொன்னு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்களா, பின்னாடி ஒரு குடில் இருக்குது. ஆமா ஆமா, இயேசு இங்கதான் அப்படிதான் பிறந்தாரு அது அப்படின்னு அவருடைய இதை செட் பண்ணி நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா அதை வாங்கி மெனக்கெட்டு. சரி, மெய்ப்பர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா தேவ தூதர்கள்லாம் பாடிக்கிட்டு அதுதான் அந்த ஹோல் செட்டு. இயேசு மாட்டு தொழுவதில் இருக்கிற பொழுது எப்படி எல்லாரும் கொடுத்தாங்கன்னா அதுதான் அந்த கதை, அதுதான் கிறிஸ்மஸ். ஆமா, இது நம்ம கிறிஸ்மஸ் இருக்கலாமா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அந்த மாட்டு தொழுவத்தை நீங்க பார்க்கும் பொழுது டாக்டர் சொன்னார் இல்லையா, சாஸ்திரிகள் வந்து என்ன செய்யறாங்க, வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஜீசஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, கரெக்டா சொன்னாரு. ஆ, உங்க மருமகன்ல பேரை காப்பாத்து, புள்ளிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆமாப்பா. சரி, அது கரெக்டா சொல்லிட்டீங்க. யாருகிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க? ஜீசஸ் அந்த பேபிட்ட கொடுத்தாங்க. பேபிட்ட கொடுத்தாங்க. ஆனந்த், நோட் திஸ் பாயிண்ட். எஸ். இப்போ இதில் இன்னொரு பெரிய தவறு இருக்குது. என்னையா? என்ன தவறு இருக்குன்னா, இது வந்து பாரம்பரியமாக இந்த மாதிரி ஒரு குடியில் எல்லா வீட்லேயும் எல்லா ஆலயங்களையும் செய்து வைத்து இந்த மாதிரி மாதா அவர்களையும் சூசையப்பர் யோசிப்போம் அவர் குழந்தை ஒரு முன்னணியில் குழந்தைய வச்சு அப்புறம் அவங்கள சுற்றி சில மேய்ப்பர்கள் ஆடு சில மாடு அப்புறம் வந்து இந்த சாஸ்திரிகள் வர்றது எல்லாம் வந்து பணிந்து கொள்கிற மாதிரி ஒரு சிலையை செய்து வைப்பதோ நாடகம் வைப்பதோ இது வழக்கம், இது ஒரு பாரம்பரியம் இல்லையா? அதில் தான் ஒரு பெரிய தவறு இருக்குது. என்ன தவறு? ஓ, என்ன தவறு? ஆ, என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியுது. விடிய விடிய நான் உட்காந்து செஞ்சேன். சாரி, உங்களுக்கு யாருக்கும் அந்த பெல் கேட்கலையா? டோர் பெல்? ஆஹா, ஆமா, நம்ம யாரும் வந்திருக்காங்க போல. நம்ம போய் வர வச்சு போங்க. தம்பி, என்னன்னா, இப்ப இந்த சாஸ்திரிகள் வந்தாங்க இல்லையா, இப்ப வேதத்தில் நீங்க எடுத்து பார்த்தனா, கேளுங்க டாக்டர்,
லூக்கா அதிகாரத்தில் முன்னெண்ணெய் என்ற வார்த்தை மூன்று முறை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த சாஸ்திரிகள் வரும்பொழுது மத்தேயு 2வது அதிகாரத்தில் வீட்டில் சந்தித்தார்கள் இருந்தா ஏன் 2 வயசுக்குட்பட்ட பிள்ளைங்களை கொல்லணும்? எனக்கு ரொம்ப நாள் படிக்கும் அந்த டவுட் இருந்துட்டே இருக்கு. ஏன் 2 வயசுக்குட்பட்ட பிள்ளைங்களை கொல்லணும்? யூதருடைய ராஜா பிறந்து விட்டார் சொன்னோன்னே இவன் வந்து ஆண்டாண்டு காலமா நிரந்தர முதல்வர் மாதிரி நிரந்தர மன்னர் ஆகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அப்ப நம்ம சீட்டை பிடிக்க வந்துட்டான ஒருத்தன், அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு இப்ப இருக்க மாட்டான் அன்னைக்கும் என்ன. அதனால அவர் கேட்கிறார் பார், கேள்வி, நீ இந்த நட்சத்திரத்தை எப்ப பார்த்தன்னு கேட்டேன். அப்ப இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்றாங்க, இந்த வருஷத்துல நாங்க பார்த்தோம். அப்ப அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்த நாள் முதல் எருசலேமுக்கு வந்து சேர 2 வருஷம் எடுத்திருக்குது. டிராவலிங் டைம் டைம்ல ஃபெசிலிட்டிஸ் இல்ல இல்லையா? இல்லையா, நான் ஃப்ளைட் அப்படிச்சு வர முடியும் இல்ல, நான் ஒட்டகத்து வந்து இல்ல இல்ல 2 வருஷம். அதனால தான் 2 வருஷத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளும் வெட்ட சொல்லிட்டாங்க. அப்போ சாஸ்திரிகள் இயேசு சுவாமி வந்து பார்க்கும் பொழுது அவருக்கு வயசு 2. அப்ப முன்னில வைக்க முடியுமா? இல்ல, அதனால வீட்டுல இருந்தார். அப்ப இப்ப சொல்லுங்க டாக்டர், இது சரியா தவறா? செட்டப் சரியில்லை போல. இப்ப அது ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருந்தோம், அதுவும் வச்சாச்சா, அதையும் எடுத்துனோம். அப்போ இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத, ஞானம் இல்லாத இந்த பாரம்பரியங்கள் நிறைய, அது ஒன்னா இப்ப நம்ம கட்டி எரிஞ்சு விட்டு இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. என்னையா அது? என்னன்னு தெரியுமா? உலகத்தையே படைத்தான சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள பசு தொட்டிலில் படுத்திருக்கிறோம். யாரு இவங்களா? கேரல்ஸ்யா? ஓ, கேரல்ஸ். சரி சரி, எல்லாம் வரவேற்கிறேன். வெல்கம். உட்காருங்க. ஐயா, என்ன பானந்த? கேரல்ஸ் பார்த்தா தான் அந்த கிறிஸ்மஸ் ரொம்ப வருது. நிச்சயமா நிச்சயமா, பார்த்த உடனே பாட்டு பாடி அந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல நாள் மாதிரி இருக்குது. அது கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்த உடனே எனக்கு அந்த ஹாஹான்னு சிரிச்ச உடனே, அந்த ஹோஹோன்னு சிரிச்ச உடனே அது கிறிஸ்மஸோட அந்த மூடியே வந்துருச்சு. என்னதான் ஸ்வீட் சாப்பிட்டாலும் அது பண்ணாலும் அது அவர் பார்த்தோன்னா அது வந்துருது ஞாபகம். தாத்தா இல்லாம கிறிஸ்மஸா? வாட் இஸ் திஸ் பாஸ்டர்? எல்லா நம்ம சர்ச் மெம்பர்ஸா? ஐயா, என்ன பாஸ் ஒரு மாதிரி லுக்கு கொடுக்கல, வேற ஏதாவது சொல்லிட போறீங்களோ? அதான் தம்பி சொல்லுங்க, இயேசு சாமி பிறக்கும் பொழுது, சரி இயேசு சாமி பிறப்ப விடு, சரியா, இந்த கேரலிங் பாரம்பரியம் எப்படி வந்துச்சு? அந்த மீய்ப்பர்கள் வந்து வனாந்தத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. தூதர்கள் இறங்கி வந்து, இது மாதிரி பெத்தலகேம்ல உங்களுக்கு ஒரு மீய்ப்பர், இவர் ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தி அறிவிக்கிறாங்க. மேய்ப்பர்களும் ஓடி போய் செய்தியை வந்து மத்தவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. யார் வந்து பாட்டு பாடுறா? தேவதூதர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடிறாங்க. சரி, தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து பாட்டு பாடுறாங்க. கரெக்டா பாஸ்டர்? ஆமா ஆமா, அதுதான் கரெக்ட். டாக்டர் நம்ம கேட்டுக்கணும். ஓகே, யார்கிட்ட பாட்டு பாடுனாங்க? மேய்ப்பர்கிட்ட பாடுனாங்க. மேய்ப்பர்கள். சரி, ஆனந்த் வயசுல கொஞ்சம் பெரியவரா இருக்கிறாரு. கரெக்டா டாக்டர்? கரெக்டா? அவரே. இப்போ இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை அறிந்தவர்களா அறியாதவர்களா?
அறியாதவர்கள் தானே, கரெக்டா கரெக்டா சரியான பதில். அப்போ இந்த பாருங்க, இந்த தூதர்கள் அறியாதவர்கள்கிட்ட போய் பாட்டை பாடுறாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சர்ச் தான் ஒரே சர்ச்சோட குரூப் ஃபேமிலிஸ் மீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அறிந்தவர்கள்ட்ட பாடுறோமா அறியாதவர்கள்ட்ட பாடுறோமா? ஏற்கனவே அறிந்தவர்கள் தான், அறிந்தவர்கள்ட்ட தானே. அப்போ அந்த தாடிச்ச தம்பி கிட்ட ஒரு கேள்வி கேட்டா பாஸ்டர், ரொம்ப லட்சணமா ஸ்டைலா இருக்கிறார்ல தம்பி, நீங்க சொல்லுங்க. அப்ப இப்ப நம்ம செய்யறது சரியா தவறா? அப்போ பாருங்க, அப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துல பாரம்பரியத்துல இன்னொரு தவறு. நினைவுக்கு வருது, அதுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காயா? இருக்குதே, ஐயோ இருக்குதே. என்ன ப்ராப்ளம் இல்ல சொல்லுமா? கேளுங்க பாஸ்டர், கேளுங்க. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுன்ற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுல போய் கிஃப்ட் வச்சுட்டு வாசல் அவங்க ஷூக்குள்ள எல்லாம் வந்துட்டு காசு இப்படி எல்லாம் வச்சுட்டு வருவாராம். சோ அவர் மேல வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மதிப்பு. நல்லவரா? ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஸோ அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பர்த்டே, அதாவது டிசம்பர்ல தான் ஒரு பர்த்டே வரும், ஸோ அதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நிக்கோலஸ் கொண்டாட ஆரம்பிச்சாங்க டிசம்பர் 6th. பட் ஆனால் அது வந்து எப்படின்னா டச்சில் வந்து சென்டர் கிளாஸ் அதான் பேர் அவருக்கு, சென்டர் கிளாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ அது அது அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே மேலே இருந்து பறந்து இறந்துட்டார் இல்லையா, ஸோ மேல இருந்து பறந்து வர மாதிரியும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிக்சரைசேஷன் தான். அப்படி வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பாரம்பரியமா இவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் போக அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் எப்பன்னா வந்துட்டு மேபி அரவுண்ட் 1930 அந்த டைம்ல வந்து கொக்கோ கோலா கம்பெனி வந்ததுல. ஸோ இவங்களுக்கு என்னன்னா இந்த குளிர்காலத்துல வந்து நம்மளுடைய ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய விற்கணும் அப்படின்றதுக்காக இந்த சென்டர் கிளாஸ் செயின்ட் நிக்கோலஸோட கதையையும் அவங்களோட ட்ரிங்க்ஸையும் சேர்த்து அவங்க டிசைன் பண்ணது தான் இதெல்லாம், இந்த ட்ரெஸ் ரெட் அண்ட் ஒயிட். ஆமா டாக்டர், தொங்கி போட்டு வந்த அந்த பிரச்சனை வந்து. சோ அவங்க தான் அந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணாங்க. கோகோ கோலா கலர் பாருங்களேன், ரெட் அண்ட் ஒயிட் தானே. ஆமா, அவங்க தான் ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. சோ அப்பதான் வந்து அந்த விண்டர் டைம்ல எல்லாரும் வந்து வாங்குவாங்க. அதான் ரெட் அண்ட் ஒயிட். ஆமா, சென்டர் கிளாஸோட சேர்த்து பாத்தீங்களா? பிளஸ் இன்னொன்னு கூட இருக்கு, அவங்க சிரிக்கிறாங்களே அந்த ஓ ஹோ ஹோ. ஆமா, அது அவருக்கு நேச்சுரலா வர சிரிப்பு தானே? இல்ல 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 இல்லையா, இல்ல 1600ஸ்ல வந்து ஸ்டேஜ் டிராமாஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த ராபின் ஹூட்ல இருக்கும் போது அவங்க வந்து டெவில வந்து உள்ள வர்றதுக்கு முன்னால இந்த சவுண்ட் தான் வரும். சேர்த்து நம்ம எல்லாரையும் ஜீசஸ் மறந்து இப்ப வந்து சாண்டா கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. உலகம் எங்கும் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த தாத்தா தான் நினைக்கிறாரு. இப்போ அவர் குழந்தை இயேசு படத்தை எங்கேயாவது நம்ம பார்க்குறோமா? ரொம்ப இல்லை இல்லை, கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் தாத்தா தான். அப்போ அந்த இயேசு சுவாமியோட முகத்தையே அழிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு தந்திரம், சாத்தானுடைய தந்திரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவத்துக்குள்ள இதெல்லாம் அந்த பாரம்பரியங்கள் இந்த பாபிலோன் பாரம்பரியத்திலேருந்து வந்த மாயைகள் இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்து அதை கொடுத்து அப்படியே டோட்டலாக இயேசுவோடைய முகத்தை மறைச்சிட்டாச்சு. அவர் பிறப்பு வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறன்றது அந்த கான்செப்ட் விட்டு வேற எங்கெங்கயோ திருப்தி. அப்போ இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும் கிறிஸ்மஸ்? டாக்டர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. ஆமாம், இப்போது இதை பாருங்களேன், இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் வரும்போது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆமா, கிஃப்ட் எல்லாம் எடுத்து வந்தாங்களே, அதனால சந்தோஷமே வருது. இப்போ இதோட பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
அது வேறையா சாமி ஐயா அங்க கடைச்ச போயிட்டு கையில வந்த கிஃப்ட்டுக்கும் ஒரு பாரம்பரியம் சரி கேளுங்க எல்லாரும் இந்த கிஃப்ட் கொடுக்குற பாரம்பரியம் வழக்கம் எப்படி வந்துச்சு ஐயா எனக்கு என்ன தோணுதுன்னா சாஸ்திரிகள் வரும்போது கையில கொண்டு வந்தாங்க கிஃப்ட் கொண்டு வந்தாங்க ஆமா கரெக்ட் கொண்டு வந்தாங்கல்ல இப்போ சாஸ்திரிகள் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க ஜீசஸ் கொடுத்தாங்க ஜீசஸ்ட கொடுத்தாங்க ஆமா நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம் நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கிறோம் ஐயாப்பா வேற நம்ம வந்து நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப அது சரியா தவறா இப்போ இந்த எங்க வீட்டு மருமகள்கிட்ட கேட்போம் நல்ல லட்சணமா இருக்கிறாங்க நீ சொல்லுமா சரியா தவறா தவறு அப்போ இதை யாருக்கு கொடுக்கணும் அப்போ சாஸ்திரிகள் ஏசாமி கிட்ட தான் கொண்டு கிஃப்டை கொடுத்தாங்க ஆமா அப்ப நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னா நமக்கு நாமே கொடுக்க கூடாது அந்த நாள்ல முன்னிட்டு ஒரு விசேஷத்தை காணிக்க நம்ம சபையில எடுத்து அல்லது நம்ம இப்ப என்ன எல்லாருக்கும் போனஸ் போடுவாங்களே டிசம்பர் வந்தாலும் போனஸ் போடுவாங்க ஆமா சோ அந்த போனஸ்ல ஒரு பங்கை எடுத்து விசேஷித்த காணிக்கை அது ஏசாமிக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லையா இப்ப ஏசாமி கொடுக்கலாம் ஏசாமி கொடுக்கும் போது அங்க வந்து லிட்டரலா வந்து சாஸ்திரி மணி ஏசாமி இருந்தாரு இப்ப எப்படி ஏசாமி கொடுக்க முடியும் ஆனந்த் சூப்பர் கெட்டிக்காரன்னு இந்த ஒரு கேள்வியில நிரூபிச்சுட்டப்பா லாஜிக் கொஞ்சம் கேளு ரொம்ப நல்ல ஞானமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க இப்போ இந்த சிறியவரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் சொன்னார் இல்லையா அப்போ அந்த விசேஷத்தை காணிக்கை எடுத்து கொண்டு போய் ஒரு ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு இல்லாதவர்கள்கிட்ட கண்டிப்பா இந்த கணக்கை நம்ம கொடுக்கலாம் அந்த கிஃப்டை கொடுத்தா அது நேரா ஏசாமிக்கே போய் சேர்ற கிஃப்ட் ஸோ இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து ஒரு புதிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் சரியா என்ன ஸோ இப்போ எல்லாம் குடும்பத்தாரா ஒன்னா கூடி இருந்திருக்கீங்க ஆனந்த் எல்லாரும் உங்களை ஒண்ணு அறிமுகப்படுத்த அதான் தெரியல ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோமா எனக்கு யாருமே தெரியல சரி யாராவது ஒரு ஆள் லட்சம் உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க அம்மா தெரியும் இவங்க யாரு உங்களுடைய அம்மா முகத்தை பார்த்தானே தெரிஞ்சிருச்சு வயசு நல்லா இருக்கலயே வயசானவங்க இவங்க வந்து தாயாரு சரியா அவங்களுடைய வலது பக்கம் அமர்ந்திருக்கிறது வந்து அக்கா சரியா பாத்தீங்களா அவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க மூத்தவங்க அக்கா அவங்க பக்கத்துல அமர்ந்திருப்பவர் வந்து அவங்களுடைய கணவர் ஜேம்ஸ் பெருமாள் அவர்களுடைய இளைய புதல்வன் தான் ஸ்டைலா அடிச்சிருக்காரு ஜேக்கப் இவர் இளையவர்னு சொல்லும் பொழுது மூத்தவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா மூத்தவர் வந்து ஜானத்தன் அவர் வந்து ராமநாதபுரத்துல கட்டி அங்கேயே ஒரு ஊழியத்துல பணியாற்றி கொண்டு வருகிறார் சரியா அப்ப உங்களுடைய மருமகள் வந்து ஏஞ்சலின் அது அவங்களுடைய குடும்பம் இப்ப இங்க இருக்கிற ஒரு மாப்பிள்ளை இவர மறக்க முடியுமாயா இந்த மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளையுடைய தாயார் வந்து நம்ம மத்தியில அன்பார்ச்சுனேட்லி அவங்களால கலந்து கொள்ள முடியல சரியா அவர்கள் வந்து கடைசி தங்கச்சி ஓ சரி தங்கச்சி அப்புறம் அவங்களுடைய கணவர் அப்புறம் அவங்க இவருக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க சரி இவரு அந்த குடும்பத்துல மூத்தவர் சரி டேவிட்டு அவருக்கு இப்பதான் திருமணம் ஆகி தலை கிறிஸ்மஸ் கொண்டாட நம்ம திறந்த அவங்களுடைய மனைவி அவருடைய மனைவி தான் ரூபி அப்புறம் இங்க இருக்கிற நம்ம டாக்டர் ஒரு தம்பி ஊசி போடுறாரு அவருடைய துணிவையர் தான் இவங்க ஏஞ்சலின் அவர்கள் அவங்க பக்கத்துல அமர்ந்திருக்காங்க சோ இதெல்லாம் வரிச்ச சொல்லிட்டேன்னா சின்னவரை மறக்க முடியுமா யார மறந்தாலும் அவரை மறக்க முடியாது அது ஏன்னு கேக்கலையா நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கிறீங்க நெஞ்சில எடுக்கும்போது இந்த சின்ன பையன் வந்து முத முதல்ல அவனை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது எங்க அப்பாவோட லுக்கு மாதிரியே இருந்துச்சு இல்லப்பா
இவன் லுக்கே வந்து அவங்க அம்மா மாதிரியும் இல்ல, அவங்க அப்பா மாதிரியும் இல்ல. சொன்னப்போ அது எப்படி சொல்லலாம்? ஏன் வில்லை கை வச்சுட்டியா? ஆனா அவன் முகஜாடை வந்து உங்க ரெண்டு பேர் முகஜாடையும் இல்லையே அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த பிள்ளை கடைசி அதை ஒத்துக்கவே இல்ல. என்ன சரி, நானும் விட்டுட்டேன். ஏன்னா அவர் வந்து யாரு கூட லிங்க் பண்ண முடியல. சரி, அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெரியும் இல்லையா? கேளு தம்பி, அது வளர்ந்த பிறகு கூட தெரியல. சரி, எங்க அப்பா வந்து ரொம்ப படுக்க படுக்கையா வியாதிப்பட்டார். அப்ப வியாதிப்பட்டு ஒரு மரிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் இருக்குது. அப்பொழுது இவர் வந்து அவருக்கு வந்து ஒரு நினைவஞ்சலி செய்யணும்னு நினைச்சு அவருடைய படங்கள் சின்ன வயசுல இருந்து கடைசி வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டோஷாப் பண்ணி பெரிய போஸ்டரா 6x6 அந்த அளவுக்கு பெரிய போஸ்டரா செய்து வீட்டுல மாட்டி வச்சிருந்தார். சரி, ஒரு நாள் நான் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். உத்து பார்த்துருக்கும் போது அவருடைய சின்ன வயசு போட்டோ ஒன்று. சரி, அது பார்த்தோன்னே தோறுக்கிறானே, அவரை பார்த்து தோறுக்கிறான்னு சொல்ல. அதாவது இவன் அவருடைய ஒரு 20-25 வயசுல உள்ள ஒரு புகைப்படம். அசல் டிட்டோ மூஞ்சி தான். அப்பொழுதுதான் இத கன்ஃபார்ம் ஆச்சு. ஓஹோ, இங்க தாத்தாவே குடும்பத்துல வந்து எங்க அம்மாக்கு வந்து 2 பொண்ணுங்க. இவங்க மூத்தவங்க, அவரு அவங்க அம்மா தான் தங்கச்சி. சரியா, இவங்க வந்து 3வது தங்கச்சி. எங்க குடும்பத்துல வந்து 3வது மகள். 3வது மகள்னா அப்ப எனக்கு என்ன ஒரு வரும்? தங்கச்சி, அவ்வளவுதான். குட்டி தங்கச்சி, எங்க அப்பா தத்து எடுத்த பொண்ணு. தங்கச்சி, தங்கச்சி பின்னாடி ஒருத்தங்க. ஓ, இவங்க ஒரு விஐபி. விஐபி பாருங்க, அவங்க யாரும் உட்கார மாட்டாங்க. இந்த பொண்ணுனாலதான் எங்க அம்மா வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறையும் வராதபடிக்கு நேரத்து நேரம் அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பது, கவனிக்கிறது, எல்லாமே ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிற தாய். ஒரு விஐபி. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலையா? பண்ண தேவையில்லை. கிறிஸ்துமஸ் குறித்து நம்ம வந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம் ஃபேமிலியா. கிறிஸ்துமஸ் குறித்து ஓரளவுக்கு பல காரியங்கள் நீங்க சொன்னீங்க. ஆனா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டா, ட்ரீ வேணாம்னு சொல்லிட்டீங்க, அடுத்து குடில் வேணாம்னு சொல்லியாச்சு, கிறிஸ்மஸ் தாத்தா வேணாம் சொல்லியாச்சு, கேரல் கூட அது கூட மத்தவங்க தான் போய் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப வாட் அபவுட் ரியல் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத அதையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்த வருஷத்துல அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் வராத ஆனந்து ஐயா, நீங்க வந்து தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்டீங்களோ தெரியாம கேட்டீங்களோ சரியா, இன்றைக்கு காலையில நான் வந்து இப்ப இந்த கிறிஸ்துமஸை குறித்து தியானித்து இன்னைக்கு எல்லாரும் கூட போறோமே, சரி, இத குறித்து காலையில வந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன். சரி, இப்ப எல்லாரும் இன்னைக்கு கூட போறாங்க. இது வரைக்கும் இந்த குடும்பத்துல அந்த மாதிரி நடந்தது கிடையாது. இதான் முதல் முறையாக எல்லாரும் கூடுறாங்க. இந்த மருமக, அந்த மருமக, 2 மருமக, இன்னொரு மருமக இருக்கணும், அவங்களால வர முடியல. ஸோ சரி, எல்லாரும் இப்படி ஒன்னா கூட போறாங்கல்ல, இதுக்கு ஏதாவது விசேஷமான ஒரு தேவ ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருப்பார் அப்படின்னு அதை நினைச்சு தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனம் பார்க்கறேன். என்ன தரிசனம்? இந்த தரிசனத்துல வந்து இந்த வீடு தெரியுது. இந்த வீட்டுல இயேசு சுவாமி உள்ள நடந்து வந்து நேரா இந்த சோஃபால வந்து அமர்றாரு. சரி, அமர்ந்துட்டு இன்னைக்கு நம்ம இந்த கூடுகையை குறித்து பேசிட்டு அதில் சொல்கிறாரு, கிறிஸ்துமஸுடைய பிரதானமான முக்கியமான நோக்கம் என்ன உனக்கு தெரியுமா? அதை தான் நீ உன் குடும்பத்துக்கு சொல்லணும். அதாவது இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லாமல் ஏஞ்சல் டிவியுடைய பெரிய குடும்பம். அடிக்கடி நம்ம சொல்லும்ல, ஏஞ்சல் உங்கள் விட்டு பிள்ளைன்னு. ஸோ அந்த குடும்பத்தை சேர்ந்துள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசு சுவாமி பூமிக்கு வந்ததுடைய முக்கியமான காரணம் என்னவென்னா, பரலோக ராஜ்யம் பூமிக்கு இறங்கி வந்துச்சு.
இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்துல என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில வந்தது, சுபீபம் ஆயிடுச்சு அப்படிதானே சொல்றாரு. அப்ப அவருடைய பிறப்பின் உண்மையான உள்நோக்கம் அல்லது ஒரு ஆயத்தம் என்னவென்றால் பரலோக ராஜ்யம் வருது. தாத்தா கரெக்டா, இனிமே இந்த வேஷமே போடக்கூடாது சரிங்களா, சொல்லுங்க சரிங்கன்னு. அப்போ அந்த பரலோக ராஜ்யம் வந்தது. இது அப்படி சொன்னோடனே நான் ஒரு ஒரு செகண்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். அவருடைய உபதேசங்கள் எல்லாமே, ஏசாமியோட உபதேசம், அதோட உபதேசம் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அதுல மூணு காரியம் இருக்குது. ஒன்னு, பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் ஏசாமியும் முழுமையா பேசினாரு. ரெண்டாவது, பரலோக ராஜ்யம், ராஜ்யம் ஒண்ணு தான், அங்க ஒரு ராஜா இருப்பார் இல்லையா, அந்த ராஜா தான் பரமபிதா. அப்ப அவர் எப்படிப்பட்டவர், அந்த ராஜாவுடைய குணங்கள் அது எப்படிப்பட்டது. மூன்றாவது, அந்த பரலோக ராஜ்யத்துல நீ வந்து பரலோக வாசியாக வேண்டுமானால் அங்க தங்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன. ஐயா, தகுதிகள் என்னென்ன? அதை தான் கர்த்தர் வந்து மலை உபதேசத்துல சொன்ன எல்லா உபதேசங்களும், மத்தேயு 5:6-7, அப்புறம் அவர் சொன்ன உபதேசங்கள், ஓமைகள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது, அது எல்லாமே தான் பரலோகத்துல போய் நம் வாழ்வதற்கு தகுதிகள், படிகள். சரியா என்ன? ஆனா தம்பி சொல்லுங்க, இதுக்கெல்லாம் மேல இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணம்? என்னன்னா, இப்போ பரலோக ராஜ்யம் இப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, அதுக்குள்ள எப்படி பிரவேசிக்கணும், தகுதிகள் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனா எப்படி பிரவேசிப்பது உள்ள? தகுதிகள் வேணும், ராஜ்யம் எப்படி இருக்குன்னு தெரியும், உள்ள போறதுக்கு ஏதாவது கேட்க. என்ன சொன்னார்னா, என்னுடைய மரணத்தின் மூலமாகத்தான் எனக்குள்ள பிரவேசிக்க முடியும். சரி, இதை குறித்து இந்த டாக்டருக்கு ரொம்ப நல்லா தெரியும். எபிரியர் புஸ்தகம் 10:19-22, அங்கே திரைச்சீலை ரெண்டாக கழிந்ததை போல என் சரீரத்தை நான் கழித்து ஒரு வழியை உண்டு பண்ணேன். அதான் அவர் தான் அந்த வழி வாசல். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அனைவரும் தேவ பிள்ளைகளாகும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்துள்ளார். இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். இந்த மரம், அப்புறம் அந்த குடில், இந்த கிஃப்ட், இது இல்ல. அப்போ உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்ல வரீங்க? தேவ ராஜ்யம் நமக்குள்ள ஆண்டவர் பிறந்திருக்கு. ஆமென். தான் டாக்டர் பாருங்க, அதான் எல்லாம் கேட்டுங்க டாக்டர். முக்கியமான வார்த்தை சொன்னாரு, இதான் பரலோக ராஜ்யம் சொன்னார் இல்லையா, இதுதான் லூக்கா 17:21 பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. அந்த ஞானஸ்தானம் எடுத்தோன்னு முதல் உபதேசமா பரல மனம் திரும்புகள் பரலவாச்சம் சமீபத்திற்கு அதனால இப்போ அது இல்ல, ஒரு வில்லங்கு ஒன்னு இருக்கு. கேளுங்க, இப்போ பிறந்த நாள் பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க?
இல்ல இல்ல எதுக்கு யோசனை பண்ணாருன்னா மறுபடியும் சேர்க்கலாமா வேணாம். சரி உங்களை விடுங்க. ஆனந்த் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்க. பிள்ளைங்களை மாத்த சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைங்களை வந்து இப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க. ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கும் பொழுது பிறந்த நாள் வரும் போது கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு என்ன செய்வீங்க? நேரம் கேக் வாங்கிப்போம். அந்த பிள்ளைங்க எத்தனை வயசு அத்தனை கேண்டில் போகும்? எல்லாரும் கவனமா கேளுங்க சொல்லுங்க. கேக்கு நடுவில் கேண்டில் புத்த வச்சு கொளுத்திட்டு பர்த்டே பாட்டு பாடி ஊதுமா கேக் அப்படின்னு சொல்லி வச்சு கட் பண்ணிடுவோம். இல்ல அந்த கேக் மேல என்ன எழுதிருக்கும் ஏதாவது எழுதிருக்குமா? மெனி மெனி ஹாப்பிடே சம்திங் எழுதுவோம். பேர் 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 இல்லாமியா? அதாவது டாக்டர், நானும் இதே பாரம்பரியத்தை 50-60 வருஷமா ஆசரித்து வந்தோம். சமீபத்தில் ஒரு கண்களை திறக்கும் திடுக்கடும் ஒரு உண்மையை அறிந்து கொண்டேன் இந்த கேக்க குறித்து. என்ன என்னன்னா, ஸ்காண்டினேவியா தேசங்களில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கேக்கோடைய பாரம்பரியம் அங்கே தான் ஆரம்பமானுச்சோம். அப்போது இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பாரம்பரியம் சொல்கிறதுக்கு முன்னாடி சரியா சொல்லுங்கள். இவங்க வந்து இவர் ரொம்ப வயசில் பெரியவர். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிறந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள் தானே? நல்ல நாள்ல தீபத்தை ஏத்துணுமா அணைக்கணுமா? ஏத்தும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஊதி அணைக்கிறோம். அப்ப செய்யலாமா? செய்யக்கூடாது. அது தப்பு தானே? அது முறையில்லை. டீச்சரம்மா சொல்லுங்க. டீச்சரம்மா தப்பு தானே? விளக்கு ஏத்தணும். இப்ப ஒரு மருமக வீட்டுக்கு புதுசா வந்தா விளக்கு ஏத்துமா? நான் அவட்ட ஒரு தீபத்தை கையில குடுக்கறோமா இல்லையா? இருளா இருக்குது, ஒரு வெளிச்சம். எந்த வீட்டுக்கு வந்த மருமகள் ஆவது மாமியார்கள் உடனே மண் குடத்தை தலையில உடைச்சு ரைட்டா கேளுங்க பாஸ்டர். ரைட்டா, அப்போ ஊதி அணைக்க கூடாது. ஆனா நம்ம ஊதி தான் அணைக்கிறோம். ஆமா, நான் நினைச்சேங்க எப்படி இதுல வந்து ஊதுபத்தி எரிஞ்சிட்டே இருந்து அந்த கேண்டில் எழுதிச்சே இருந்தா அந்த மெழுகுத்துல உருகிடும் போட்டிருக்கு, அதனால ஊதி அணைக்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சமீபத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாஸ்டர் ஐயா அவர்கள் சரியா இதை குறித்தான ஒரு முக்கியமான தகவலை விளக்கி சொன்னாங்க. சரியா, அதை கேட்ட பிறகுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது ஆனந்து என்னப்பா, 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக கேளுங்க டாக்டர், ஸ்காண்டினேவியா எங்க இருக்குது? குட் க்வெஸ்டின். தெரியாதா? வட ஐரோப்பியா. வட ஐரோப்பால இருக்கு இல்லையா? அங்க சூனியக்காரர்கள், சூனியக்காரிகள். சூனியனா தெரியுமா? ஹாரி பாட்டர், ஹாரி பாட்டர், விச் கிராஃப்ட், வார்லார்ட்ஸ். ஓகே, இப்போ பாஸ்டர் சூனியக்கார சொல்ற ஹாரி பாட்டர் சொன்னாலே தெரிஞ்சிடும். ஹாரி பாட்டர்னு சொல்லணும். அப்போ இந்த சூனியக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தனை அழிக்கணும் கொள்ளணும். அப்போ ஒரு கேக்கை சுட்டுட்டு அந்த கேக்கில் க்ரீமை வைத்து யாரை அழிக்கணுமோ அவன் பேரை எழுதிடுவாங்களாம். சரி, பேரை எழுதிட்டு அப்புறம் எத்தனை நாள் அழிக்கணும்? ஒரு 10 நாள் அழிக்கணும், 20 நாள் அழிக்கணும்னா அந்த நம்பர் வடிவத்தில் கேண்டில் சரி செய்து கேக்கு நடுவில் வச்சிருவாங்களாம். சரியா, கேக்கு நடுவில் வச்சுட்டு கொளுத்திடுவாங்க. கொளுத்திட்டு ஒரு 4-5 சூனியக்காரர்கள் அப்படி வட்டமாக நின்று கொண்டு பாட்டு பாடுவாங்களாம். பாட்டு பாடிட்டு இந்த யாரும் அழிக்கணுமோ அவன் பேரை சொல்லி சொல்லி மந்திரத்தை ஓதுவாங்களாம். சரி, இவன் அழிக்கப்படணும், இவன் ஒன்றும் இல்லாமல் போனோம் அப்படி சொல்லிட்டு அந்த மந்திரத்தோட இறுதியில் ஷூன்னு ஊதி தள்ளிடுவாங்க. ஊதிட்டு கட் பண்ணிடுவாங்க. ஊதி தள்ளிட்டா உன் உயிர் அழிஞ்சது சொல்லிட்டு கத்தியை வச்சு ஒரே வெட்டு கேட்க முடிஞ்சதோட, ஏன்னா உன் உயிரை நான் எடுக்கிறேன். இதுதான் இந்த கேக்கு, பர்த்டே கேக்கு நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அதோடைய ஒரிஜினல் பாரம்பரியம். Why this colovery? அதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு சரித்திரம் மறந்துட்டேன். அதனாலதான் அந்த பாஸ்டர் ஐயா இத சொன்ன பிறகு நான் ஒரு தீர்மானம், ஒரு முடிவு பண்ணேன். என்னையா? அப்ப இனிமே நம்ம வந்து இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்க கூடாது. சரியா, ஒரு கேக் வைக்கிறதா இருந்தா மொட்டையா எதுவுமே வைக்காம வச்சுட்டு சரி, ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு ஹலேலூயா சொல்லிட்டு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு கேக்க சாப்பிட்டு
கரெக்ட். ஓகே, அதாவது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்குள்ளாய் இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நார்மலாக கொண்டாடுற விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்றதை இது மாதிரி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கியா. கிறிஸ்மஸ்க்கு நல்ல ஒரு ரீசன் சொன்னீங்க, இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி காரியத்தில் நாங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக்குக்கு ஒரு விஷயத்த சொன்னீங்க, ரெகுலரா ரொட்டியா நம்ம லைஃப்ல செய்யறது தானே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் சொல்லல, அவங்க அவர் சொல்ற நினைச்சிருந்தேன். சில சமயத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கேண்டில் வைக்கிறதோ அல்லது இந்த ஊதுறதோ இதுதான் சந்தோஷம். ஆனா இவர ஐயா சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையான சந்தோஷம் அது இல்லை. இயேசு பிறந்ததும் மக்கள் வருகிறதும் அவங்கள வாழ்த்துறதும் அதுதான் உண்மையான சந்தோஷம் இல்லையா? அந்த மீனிங்கே மாறுது இவரோட உண்மையான கதையை கேட்கிறப்போ. டாக்டர் எவ்வளவு ஞானமா கரெக்டா சொல்றாரு பாரு, அடிச்சிருக்கோம்ல. அதனால இப்போ இவ்வளோ ஆண்டுகளாக இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லாம இப்போ இந்த காலத்துல இதை சொல்ல வேண்டிய நேரம் ஏன்னா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிக சமீபம். இன்னும் இன்னும் அதிக சமீபம். அதுல இன்னொரு விஷயம், தோக்கத்திலேயே நம்முடைய ஸ்லோகன் சொல்லியிருப்போம், இந்த தூதனுடைய சத்தம் வந்து இது மாதிரி காரியங்களை விட்டு வெளியில வரணும்னு சொல்றதுன்னு முக்கியமான நல்ல இந்த கரெக்டா சொன்னீங்க. 2017 வருஷம் நைஜீரியால நம்முடைய திருக்கர்ஷனை பள்ளி நடக்குது. ஆமா, அப்போ அந்த அடிபஞ்சோ என்ற ஒரு பாச வந்திருந்தார். அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் அன்னைக்கு காலையில் அந்த மீட்டிங் நடக்குது. அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இது காலையில் நான் ஜெபம் பண்ணேன் ஐயா, இந்த மாதிரி ஆண்டர் வந்து பேசினாரு, ஏஞ்சல் டிவியோட ஒரு வேலை இப்பொழுது துவங்கிருச்சு. என்ன துவங்கிருச்சுன்னு கேட்டேன், அந்த ரெண்டாவது தூதனுடைய சத்தம் துணிக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. அது என்ன பண்ணுறதுனா, கம் அவுட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனை விட்டு வெளியே வாங்க என்று பூமிக்கு அறிவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அது அவர் சொன்னோன்ன எனக்கு ஏற்கனவே நமக்கு சொன்ன வார்த்தை எனக்கு வந்துச்சு. சரி, இதை இப்போ நீங்கள் சொன்னீங்களே, வெளிப்படுத்தல் 14:6-11. அப்போ ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அப்போ அந்த அழைப்போடைய ரெண்டாவது தூதன் சத்தம் அது ஊத வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது. அது வந்த பிறகு நான் தீர்மானமா ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனி இந்த எந்த பாபிலோன் சம்பந்தப்பட்ட பாரம்பரியத்தை நாம் ஆசரிக்க கூடாது. அப்ப இந்த மரம் பாபிலோனோட பாரம்பரியம் ஒன்று, கேக்கு அதோட பாரம்பரியம், இந்த கிஃப்ட் அது தவறு, குடியில் ஒரு தவறு, அவரும் இந்த தம்பி இல்ல அந்த அவதாரம், அதுவும் எல்லாமே இந்த பாபிலோனுடைய பாரம்பரியத்தை சேர்ந்தது. அப்ப அதெல்லாம் கழித்து எரிந்து விட்டு உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ்னா பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவிலே வந்தது. நிறைய பேசிட்டு வரும்போதே சொன்னேன், சாப்பாடு தரேன் சொல்லி கூப்பிட்டு தரேன்னு சொன்னேன். ஆனா படி யாருகிட்ட இருக்குது? கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் ருசியா எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருக்கிறோம். அங்க ஐயாவை கூப்பிட்டு ஒரு பிரேயர் பண்ண சொல்லுவோம், அதான் பெஸ்ட். ஓகே, ரெடி அப்படிங்களா? வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க வாங்க, அங்க எல்லாம் போய் சாப்பிடுவோம். பெஸ்ட் பசி, வாங்க. அப்பா எல்லா சாப்பாடும் வந்துட்டு, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. அண்ணன் நீங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம். சரி, வாங்க ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்கள் மேல் இறக்கப்பட்டு கொடுத்த இந்த ஆகரத்துக்காக நன்றி. இந்த நேரத்துல சுவாமி, ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் தாய் தகப்பன் இல்லாதவர்களும் விதவைகளுக்கும் ஆமா தம்பி, அதாவது இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அநாதைகளுக்கு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேளுங்க எல்லாரும், அதாவது ஒரு விருந்து வைக்கும் பொழுது நம்ம மாத்திரம் சாப்பிடக்கூடாதான்,
இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க சொல்லியிருக்காங்க. அதனால மனுஷன் எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம மாத்திரம் சாப்பிட்றத விட இதெல்லாம் அப்படியே பேக் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டான்னா அதெல்லாம் சரிதான். நாங்க தாங்க வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தோம், நைட்டு பூரா உட்காந்து அரைச்சிக்கிட்டு செஞ்சிருந்தோம். சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்களா, பாடி வதங்கி எப்படா சாப்பிடுவோன்னு. அது மட்டும் இல்லாம தலை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்களும் வந்திருக்காங்க, எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே வாடி வதங்கி. அப்ப இவங்களுக்காவது நம்ம சாப்பிடலாம்ல. இன்னைக்கு தானே சொந்தங்க எல்லாம் கூடி இருக்கோம். அதுவும் வாசம் தான். இல்ல மாமா, நீ எவ்வளவு வெங்காயம் வெட்டினாலும் பெரிய மாமா சொல்றதுல உண்மை இருக்கு. பில்டப் பண்ற இடம் ஓகே. நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம். இல்லாதவருக்கும் எளியவருக்கும் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். கொடுத்துடலாமா? பேக் பண்ணிடலாமா? ஐயா ஒரே ஒரு பீஸ் சொன்னோம், இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவோம். ஒண்ணு சாப்பிடலாம், ஒண்ணு ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த மாதிரி செஞ்சாலும் ஒன்னதாமா கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம், அதே போலத்தான் இல்லாதவர்களும் சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் உங்க வீட்டில் உள்ள அனைவரும் இல்லாதவர்களுக்கு ஏதாவது இந்த கிறிஸ்துமஸ்ல அது மிகுந்த அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்க. என்ன சாப்பிட வேறதான் கொடுங்க. நம்ம கொடுக்கறப்போ உங்களை பேசாம பட்டினி அனுப்புவோமா? அனுப்பல. இப்படி அந்த பாபிலோனியர்கள் செய்ததை போல செய்யக்கூடாது சொல்லியிருந்தானா இல்லையா? சபா இவன் அங்கே சரி ஃப்ரிட்ஜ்ல இருக்குது இல்ல, எதெல்லாம் இருக்குதோ எடுத்துட்டு வாங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட போறோம். ஹல்லேலூயா.
பாருங்க, கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு வானத்திலிருந்து தேவதூதர்களாம் தோன்றி இறங்கி வந்து ஆடுகளை மேய்த்தவர்களுக்கு நற்செய்தி அறிவிச்சாங்க. கிறிஸ்து பிறந்து விட்டார், அப்போ இல்லாதவங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தி கேட்ட அந்த ஆடு மேய்க்கிறவங்க உடனே ஊருக்குள்ள ஓடி போய் இயேசு பெருமானை பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சந்தோஷத்தை தன்னோடனு வைத்து கொள்ளாம ஊருக்குள்ள ஓடி போய் தெரியாதவர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு பிறந்தார், மேசியா பிறந்தார் என்ற நற்செய்திய சொன்னாங்க. ஸோ ஒரு நற்செய்தியை நம்ம மாத்திரம் வைத்திருக்க கூடாது, மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொடுக்கணும். அதனால தான் சொன்னேன், இந்த சாப்பாடெல்லாம் இல்லாத ஏழைகளுக்கு அதை நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். நற்செய்தி சொல்லணும், இயேசு பிறந்தார், மீண்டும் வரப்போகிறார், வந்தார் வருகிறார் என் நச்சதியும் சொல்லணும். இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக உதவிகளுக்கும் நாம் உண்பதை விட மற்றவர்களுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் அர்த்தமுள்ள உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்மஸ். அதை நீங்களும் செய்யணும். என்ன அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். ஹேப்பி கிறிஸ்துமஸ்.